வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி பார்த்திங்கன்னா புத்தியாய் செயல்பட்ட மனைவி. இது பீர்பால் கதை தான். இந்த ஸ்டோரி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அக்பர் சக்கரவர்த்திக்கு பல மனைவிமார்கள் உண்டு. அவர்களில் பேகமும் ஒருத்தி. அவளுக்கு ஒரு தம்பி இருந்தான். அவனது பெயர் இப்ராஹிம். இவன் எப்படியாவது மந்திரி ஆகிவிட வேண்டும் என்று நினைத்தான். இதற்காக பல முறை தன் சகோதரிடம் கூறி அக்பரிடம் சிபாரிசு செய்யுமாறு கூறி வந்தான். அரசியும் அவன் தொல்லை தாளாமல் அக்பரிடம் தன் சகோதரனை அமைச்சரவையில் சேர்த்து கொள்ள சொல்லி நச்சரித்து வந்தாள். அக்பர் பல முறை அவளிடம் அமைச்சராவதற்குரிய தகுதி எதுவும் அவள் தம்பியிடம் இல்லை என்று கூறினாள். ஆயினும் அரசியார் விடவில்லை. ஒரு நாள் அரசர் அரசியல் பிரச்சினை காரணமாக கோபத்துடன் இருந்தார். அன்று பேகத்தின் அந்தபுரம் சென்றார். அவர் வந்து அமர்ந்ததும் வழக்கம் போல தன்னுடைய பல்லவியை, அதாவது தன் தம்பியை அமைச்சராக்க வேண்டும் என்று கேட்டார். இதை கேட்டதும் ஏற்கனவே கோபமாக இருந்த அக்பர் சக்கரவர்த்திக்கு கடும் கோபம் வந்துவிட்டது. உனக்கு ஒரு தரம் சொன்னால் புரியாதா? உன்னை போன்ற ஜென்மங்களுக்கு இனி அரண்மனையில் வேலை இல்லை. நாளை பொழுது விடுவதற்குள் இந்த அரண்மனை விட்டு வெளியேறிவிட வேண்டும். இவ்வளோ காலம் நீ என்னுடன் வாழ்ந்ததற்காக உனக்கு ஒரே ஒரு சலுகை மட்டும் அளிக்கிறேன். நீ போகும்போது இந்த அரண்மனையில் இருந்து உனக்கு விருப்பமானவற்றை உன்னுடன் எடுத்து செல்ல அனுமதிக்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த புறத்தை விட்டு போய்விட்டார் அக்பர் சக்கரவர்த்தி. பேகத்திற்கு ஒன்றுமே புரியவில்லை. கிணறு விட்ட பூதம் கிளம்பிய கதை போல் ஆகிவிட்டது அவள் நிலை. சிறிது நேரம் பித்து பிடித்தவளைப் போல இருந்தாள். இந்த நிலையிலிருந்து எப்படி மீள்வது என்று அவளுக்கு தெரியவில்லை. திடீரென்று அவளுக்கு பீர்பாலின் நினைவு வந்தது. உடனே பணிப்பெண் ஒருத்தியை அனுப்பி பீர்பாலை அழைத்து வரச் சொன்னாள். பீர்பால் வந்ததும் அவரிடம் அக்பர் தன்மேல் கோபம் கொண்டு அரண்மனை விட்டு வெளியேறி விடுமாறு கூறியதை அழுது கொண்டே கூறினான். என்ன காரணம் என்று கேட்டார் பீர்பால். எல்லாம் என் தம்பிதான் காரணம். தன்னை எப்படியாவது மந்திரியாக ஆக்கிவிடச் சொல்லி சக்கரவர்த்தியிடம் சொல்ல சொன்னான். நானும் பல முறை சொன்னேன். அவர் முடியாது என்று கூறிவிட்டார். இன்றும் வழக்கம் போல சொன்னேன். அதன் பலன்தான் இது என்றால் பேகம். வேறு ஏதாவது கூறினாரா என்றார் பீர்பால். போகும்போது நீ விரும்பியவைகளை எடுத்து செல் என்றார் பீர்பால். நீங்கள் என் சகோதரர் மாதிரி, நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அழுது புலம்பினாள் பேகம். அழாதீர்கள் அரசே என்று கூறிய பீர்பால் அங்கிருந்த பணிப்பெண்களை அனுப்பிவிட்டு பேகத்திடம் இரகசியமாக சில விஷயங்களை தெரிவித்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டுமென்று ஆலோசனை கூறினார் பீர்பால். அவர் சென்றதும் பேகம் தன் பணிப்பெண்களை அழைத்து தன் தாய் வீட்டுக்கு போவதாகவும் தன் துணிமணிகளை பெட்டிகளில் பத்திரப்படுத்துமாறும் கூறினாள். பணிப்பெண்களும் அரசியாரின் உடைகள், ஆபரணங்கள் முதலியவற்றை பெரிய பெட்டிகளில் அடுக்கி வைத்தார்கள். அனைத்தும் முடிந்ததும் பேகம் பணிப்பெண்கள் ஒருத்தியை அழைத்து அரசரின் உத்தரவுப்படி நான் அரண்மனையை விட்டு வெளியேறி என் தாய் வீட்டுக்கு செல்லப் போகிறேன். போவதற்கு முன்னால் ஒரு முறை அரசரை பார்க்க விரும்புகிறேன். அவரிடம் என் விருப்பத்தை கூறவும் என்றாள் அரசி. பணிப்பெண்ணும் அரசியிடம் சென்று அரசி புறப்படப் போவதாகவும் போவதற்கு முன் ஒரு முறை உங்களை சந்திக்க விரும்புவதாகவும் கூறினாள் என்று கூறினாள். அக்பரும் பேகத்தை சந்திக்க வந்தார். அவரை பார்த்ததும் பேகம் அழுது கொண்டே, அரசே, என்னை அரண்மனை விட்டு வெளியேற சொல்லிவிட்டீர்கள். நான் செய்த பாக்கியம் அவ்வளோதான். உங்களை விட்டு பிரிந்து செல்வதற்கு முன்னால் உங்களுக்கு என் கையால் ஒரு கோப்பை பழரசம் தர என்னை அனுமதிக்க வேண்டுகிறேன் என்றாள். சரி கொடு என்று பேகம் கொடுத்த பழரசத்தை வாங்கி குடித்தார். குடித்த சில கணங்களில்
அக்பர் மயக்கமடைந்து அப்படியே படுத்து தூங்கிவிட்டார். உடனடியாக அரசி அவரை ஒரு பெட்டியில் கிடத்தி தன் பல்லக்கில் ஏற்றுமாறு கூறினாள். அவளுடைய தாய் வீடு வந்தது. அங்கு சென்ற பிறகுதான் அக்பருக்கு சுய நினைவு வந்தது. கண் விழித்து பார்த்தபோது அவர் தன் மாமனார் வீட்டில் இருப்பதை அறிந்து ஆத்திரப்பட்டார். அரசியை கூப்பிட்டு, இது என்ன விளையாட்டு? உன்னை மட்டும்தானே அரண்மனை விட்டு வெளியேறச் சொன்னேன், என்னையும் ஏன் இங்கு கூட்டி வந்தாய் என்று கோபத்துடன் கூறினார் அக்பர். அரசே, தாங்கள் கூறியதை நன்றாக நினைவு கூர்ந்து பாருங்கள். நான் போகும்போது எனக்கு விருப்பமானவற்றையெல்லாம் என்னுடன் கொண்டு செல்லலாம் என்று கூறியிருந்தீர்கள். அரண்மனையில் உள்ள பொருட்களில் எனக்கு அதிக விருப்பமானது தங்களை தவிர வேறு எதுவும் இல்லை. அதனால தான் தங்களை என்னுடன் கொண்டு வந்து விட்டேன் என்றாள். நீ சொந்தமாக இந்த செயலை செய்திருக்க முடியாது. இவ்வாறு செய்ய சொல்லி உனக்கு சொல்லித்தந்தவன் உன் சகோதரனா? சொல், உடனே அவனை அமைச்சராக்குவேன் என்றார் அக்பர். இல்லை அரசே, பீர்பால் தான் எனக்கு இந்த யோசனையை சொல்லித்தந்தார். இப்படிப்பட்ட அறிவில் சிறந்தவர்க்கு ஈடாக என் தம்பியை அமைச்சராக்கச் சொல்லி உங்களை இனி தொந்தரவு படுத்த மாட்டேன் என்றாள் அரசி. பரிசுத்த வேதாகமத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள், இலைச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாயிருக்கிறாள். மேலும், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்திலா ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். எபேசியர் 5 வந்து, மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.